இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் பென்டூல் யூஸ் பண்ணி எப்படி ஒரு இமேஜை சீக்கிரமே கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். நான் ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன், அதை ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்புக்குள்ளே போடலாம். நீங்கள் எப்போதுமே பென்டூலை யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது சைடில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. லேயர்ஸ், இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எஃப்ஐ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா, எஃப்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே போயிடும். நீங்கள் ஃபோட்டோ நல்லா ஷூம் முடிஞ்ச வரைக்கும் ஷூம் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை நல்லா முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஆரம்பிக்க போனோம்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இது வரைக்கும் கிளிக் பண்ணாதீங்க. இங்கே கர்வ் தானே இருக்குது, இது வரைக்கும் கிளிக் பண்ணாதீங்க. இதோட இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி இங்கே நோடு, இந்த நோடு எக்ஸ்டென்ஷன் ஆகும். திருப்பி ஆல்ட் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணோம்னா தான் இந்த கீ க்ளோஸ் ஆகும். நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணுற டைம் தான் இதில் அதிகமாகும். அது ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரப்புறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ஆரம்பிக்கிறீங்க. இப்போ இதோட பாயிண்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இதை எண்டு. நீங்கள் அப்படி தான் கனெக்ட் பண்ணுவீங்க. இங்கேருந்து கட் பண்ண இங்கே பண்ணாக்கா ஒரே கட்டிங்கில் பண்ணிடலாம் அப்படின்னு. அப்படி கட் பண்ணாமல் இதோட சென்டர் பாயிண்ட்டில் ஒரு கிளிக் பண்ணுங்கள், அங்கே ஒரு கட்டிங் போடுங்க. இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டில் ஒருக்கி இப்படி ட்ராக் பண்ணிவிடுங்க. திருப்பி இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே சென்டர் பாயிண்ட்டில் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே அந்தளவுக்கு ஷேப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்துட்டு ஒரே ஷேப்பில் ஒரே டைமில் கட் ஆகிடும். நம்மளுக்கு ஆல்ட் கீயை வந்து ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. திருப்பி இங்கேயும் அதே தான். இங்கே சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே கிளிக்கிங், சென்டர் பாயிண்ட்லேயும் இங்கே கிளிக்கிங், இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி சின்ன ஒரு கர்வ் வர இடத்துல நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் ஆப்போசிட் ஸ்ட்ரைட் வருது. இங்கே கர்வ் வந்தால் தான் நம்ம வந்து இங்கே சென்டர் பாயிண்டில் கிளிக் பண்ணி அடுத்து கிளிக் பண்ணணும். இங்கே நம்ம கர்வ் எடுத்துட்டோம்னா இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் தான், அதனால் பிரச்சனை கிடையாது. இங்கே ஓரளவு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். திருப்பி பாருங்கள், இங்கே கர்வ் வருது. நம்ம இங்கே கிளிக் பண்ணி இப்படி பண்ணிட்டோன்னா இங்கே அடுத்த லைன் போடும். நம்ம ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணாமல் அடுத்த லைன் போட்டோம்னா இப்படி வரும். ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணால் தான் இந்த நோடு கட் ஆகும். அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா இந்த கீ கிளிக் பண்ணுறோம். இப்போ சென்டரில் ஒரு கீ ஆப்ஷன், இங்கே சென்டரில் ஒரு நோடு கொடுத்துட்டு திருப்பி இதை க்ளோஸ் பண்ணுறோம். திருப்பி இங்கே ஒரு சென்டர் நோடு கொடுத்துட்டு இங்கே க்ளோஸ் பண்ணுறோம். திருப்பி இங்கே சென்டர் நோடு கொடுத்து இங்கே க்ளோஸ் பண்ணுறோம். சேம் அதே மாதிரி தான். இதே மாதிரி பண்ணோன்னா நம்ம ஃபோட்டோவை சீக்கிரமே கட் பண்ணலாம். அதுமாதிரி ஒரு ஃபோட்டோ கட் பண்ணும்போது அடிக்கடி ஜூம் பண்ணாதீங்க, ஃபேஸ் பாரை வச்சு ட்ராக் பண்ணாதீங்க. அதோட டைம் சேவ் ஆகும். ஃபோட்டோ பிளர்ராக இருக்கிறனால அது எக்ஸ்ட்ரா கரெக்டாக வரலை. மேக்ஸிமம் ஃபோட்டோ ஜூம் பண்ணும்போது ரொம்ப பிளராக தான் இருக்கும். நம்ம எப்படி பிரிண்ட் சைஸ் தான் பார்க்க போகிறோம். பிரிண்ட் சைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தான் வந்துடும். நம்ம ஜூம் பண்ணி ஃபோட்டோ யாரும் பார்க்க போகிறதில்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்படியே பண்ணோன்னா ஆல்ட் அப் எதுவும் ப்ரெஸ் பண்ணாமல் நம்ம பாட்டில் கட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ட் எதுவும் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஆல்ட் கீயே யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஃபோட்டோஷாப்பில் அப்படியே கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணி பார்க்குறத, அடிக்கடி ஜூம் பண்ணி பார்க்குறத தவிர்த்துருங்க. ஏன்னா ஒரு டைம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு அந்தளவுக்கு ஜூம் பண்ணி வச்சுருக்கோங்க. அடிக்கடி ட்ராக் பண்ணாதீங்க. இந்த எண்டு முடிஞ்சதுக்கப்புறம் ட்ராக் பண்ணுங்கள். எப்போது உங்களுக்கு டவுட் இருந்தால் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க.